ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். நான் இன்னைக்கு சொல்ல போகிற உண்மை சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பு தஞ்சாவூரில் நிகழ்ந்த ஒன்றாகும். தஞ்சாவூரில் புறநகர் பகுதியில் வளர்ந்து வரும் பகுதி அது. அங்கிருந்த பிரதானமான ஒரு தெருவில் ஏகப்பட்ட வீடுகள் இருந்துச்சு. அங்கிருந்த ஒரு பெரிய வீடு ஒன்று குறைஞ்ச விலைக்கு விற்பனைக்கு வர்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை ரவீந்தர்ன்றவர் வாங்கி 3 மாதத்துக்கு முன்னே அங்கே குடும்பத்தோடு குடியேறினார். ரவீந்தருக்கு 50 வயசு ஆகுது. இவருக்கு கஸ்தூரி என்ற பேரில் மனைவியும் கல்லூரியில் படிக்கிற 2 மகள்களும் இருந்தாங்க. வித்யா நித்யா 2 பேர். தஞ்சாவூரில் இருக்கிற தனியார் நிறுவனம் ஒன்றில் சூப்பர்வைசராக வேலை செஞ்சுக்கிட்டு வந்தார் ரவீந்தர். தினமும் வீட்டிலருந்து அவருடைய நிறுவனத்துக்கு பைக்கிலே போயிட்டு வந்தார். அதே மாதிரி கல்லூரியில் படிக்கிற அவங்களுடைய 2 மகள்களும் தினமும் கல்லூரி பேருந்திலே போயிட்டு வந்தாங்க. அந்த பகுதியில் வாங்கின வீட்டுக்கு ரவீந்தர் குடும்பம் குடியேறி 3 மாதம் வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் எல்லாரும் நல்ல விதமாக பழகிட்டு வந்தாங்க. அந்த வீட்டுக்கு நேர் எதிராக ஒரு காம்பவுண்டு, சின்ன காம்பவுண்டோட ஒரு வீடு மட்டும் தனியாக இருந்தது. அது எப்போவுமே பூட்டி கிடக்கும். அந்த பகுதியில் இருக்கிற யாரை கேட்டாலும் தெரியாது, ஒன்றும் தெரியாதுன்றாங்க. அந்த தெருவில் இருந்த ஒருத்தர் மட்டும் ஒரு தகவல் சொன்னார், அந்த வீட்டில் குடியிருந்தவங்க 6 மாதத்துக்கு முன்னே காலி பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. திடீர்னு காலி பண்ணிட்டாங்க. வந்து கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க அந்த வீட்டில், என்ன காரணம்னு தெரியாது அப்படின்னு மொட்டையாக சொன்னார். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் இரவு வேளையில் ரவீந்தர் குடும்பத்தார் எல்லாரும் அவங்க வீட்டில் அசந்து தூங்கிட்டு இருந்தப்போ, அவங்க வீட்டுக்கு வெளியில் யாரோ ஒரு பொண்ணு அலறி கத்துற சத்தமும் அப்புறம் அழற சத்தமும் கேட்டிருக்கு. அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஆபத்து போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ரவீந்திரம் அவர் மனைவி சரஸ்வதியும் வீட்டை விட்டு வெளியில் வந்து பார்த்தாங்க. ஆனால் யாரும் இல்லை. அலறது யார், அழுது யாருன்னு ஒன்றுமே புரியல. அடுத்த நாள் காலையில் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. ராத்திரி ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டுது, அழுகை சத்தம் கேட்டுது, அது யார் அப்படின்னு. எங்களுக்கு ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த தெருவில் கீரை விற்கிற ஒரு அம்மா மட்டும் தகவல் சொல்லிச்சு, நீங்கள் கேட்ட அந்த பொண்ணு அலறல் சத்தம் இங்கே சகஜம், எல்லாருக்கும் தெரியும், பயந்துக்கிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு எதிரில் இருக்க யாரும் இல்லாத வீடு, அந்த வீட்டில் இருந்து தான் அந்த ஆக்ரோஷமான ஆவியினுடைய அலறல் அது அப்படின்னு. உடனே இவருக்கு பயம் வந்துடுச்சு, திடுக்கிட்டு போயிட்டார். என்ன சொல்கிறீங்கம்மா அப்படின்னு கேட்குறார். அந்த வீட்டில் குடியிருந்தவங்க ராதான்ற ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணு அப்பா அம்மா இருந்தாங்க. ராதாவுடைய சொந்த வீடு தான் அது. அந்த ஏதோ குடும்ப பிரச்சனையில் அந்த ராதா அவங்க அப்பா அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டு திடீர்னு வீட்டுக்குள்ளேயே தூக்கு மாட்டி செத்து போச்சு. செத்தது அமாவாசை நாளில். அதனால் அந்த ஆவி ஆக்ரோஷமாக இருக்கிறதாகவும் அந்த ஆவிக்கு பயந்துக்கிட்டு தான் ராதாவை பெற்றவங்களே அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாமல் ராத்திரியில் அந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்குவானா, அந்த வீட்டு பக்கம் போகவும் வேண்டாம்னு கீரை வைக்கிற அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது தீக்குச்சி கொளுத்தி போட்டு போயிட்டாங்க. அவங்க பயம்ன்ற தீக்குச்சியை கொளுத்திட்டாங்க. அது வந்து நல்ல பக்கம் பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருக்கு. ரவீந்தர் சும்மா இல்லாமல் அந்த தகவலை வந்து வீட்டில் மனைவிக்கிட்ட சொல்லவும் மகள்கள் 2 பேரும் அதை கேட்டுக்கிட்டு இருந்துட்டாங்க. இந்த பயம்ன்ற தீ வெகுவாக எரிய ஆரம்பிச்சிடுது. இதில் வந்து மூத்த பெண் வித்யா வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம். ஆவி பேய் என்ற பேரை கேட்டாலே பயப்படுவா. ஆனால் இளையவள் கொஞ்சம் தைரியசாலி, பேய் ஆவிகளுக்கெல்லாம் பயப்பட மாட்டா. எதிர் வீட்டில் ஆக்ரோஷமான ஆவியை நினச்சி பயந்த வித்யா, ஒருவேளை எதிர் வீட்டில் இருக்கிற ராதா ஆவி என்னை பயமுறுத்துமோ, என்னை கொன்னுடுமோ அப்படின்னு அதையே நினச்சி நினச்சி சொல்லிக்கிட்டு இருந்தா பயந்தா. கண்டிப்பாக ராதா ஆவி என்னை ஏதோ செய்ய போகுது அப்படின்னு அவ்வளவே உளறிக்கிட்டு இருந்தா. நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத, ஆவியெல்லாம் உன்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு அப்பா ரவீந்திரம் அம்மா சரஸ்வதியும் வித்யாவுக்கு தைரியம் சொன்னாங்க. ஆனால் தினம் தினம் அந்த ஆக்ரோஷ ஆவியை நினச்சி வித்யா மனசுக்குள்ளே பயந்து நாளடைவில் எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அதன் பிறகு வந்த அமாவாசை நாளில் இரவு உறங்கிக்கிட்டு இருந்த வித்யாவை காலையில் பார்த்தா காணல.
வித்யாவை காணோன்னு சொல்லி பெற்றோரும் தங்கை நித்யாவும் பதறி போயிட்டாங்க. வீடு முழுசுக்கும் தேடுறாங்க, எங்கேயும் வித்யா இல்லை. அவளோட செல்ஃபோனும் மற்ற பொருட்களும் வீட்லேயே இருந்துச்சு. யாருக்கிட்டையும் சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாள், பயந்தவளாச்சே, எங்கே போயிருப்பான்னு ரொம்ப டென்ஷனாக எல்லாரும் வீட்டில் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெளியில் யாரோ குரல் கேட்குது, அதாவது ஏங்க உங்கள் பொண்ணு அங்கே நிற்கிறா பாருங்க எதிர் வீட்டில் அப்படின்னு சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க. வந்து பார்க்குறாங்க, பார்த்தா வித்யா தான் அந்த ஆள் இல்லாத வீட்டுக்கு வெளியில் வாசப்படியில் போய் நிற்கிறா. அந்த வித்யா கண்ணை உருட்டி பார்த்துக்கிட்டு தலைவிரி கோலமாக கையை காலெல்லாம் வெறப்பாக வச்சுக்கிட்டு நிற்கிறா. பார்க்குறதுக்கே பயமாக இருந்தது இவங்களுக்கு. இவங்க அம்மா சரஸ்வதி கிட்ட போய் அந்த காம்பவுண்டுக்குள்ளே போகாமல் சத்தம் போடுறாங்க, ஏண்டி அங்கே போன வாடி வெளியில், உனக்கு தான் தெரியுமில்ல அங்கே போகக்கூடாதுன்னு, நீ ஏண்டி அங்கே போன வாடி வாடி அப்படின்றாங்க. இப்போ வரப்போறியா என்ன அப்படின்னு சொல்லி ரவீந்தர் கோபமாக அந்த வீட்டுக்கு போகிறதுக்காக நெருங்கினார். உடனே சத்தம் போடுறா, அடி தொண்டையில் கரகரப்பான குரலில் சத்தம் போடுறா, இது என் வீடு, இங்கே நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் யாரும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, நான் போக மாட்டேன், நீங்கள் இங்கே யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை குரலில் பேசுகிறா. ரவீந்தர் முதல்ல தயங்கினார், ஆனால் இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு போயிட்டார், கிட்ட போயிட்டார். வித்யா உனக்கு என்ன பைத்தியமா, ஒழுங்காக வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரவீந்தர் கிட்ட போக, வித்யா ரவீந்தர் கன்னத்தில் ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுக்குறா. நான் வித்யா இல்லை, நான் ராதா, இது என் வீடு, நான் இங்கே தான் இருப்பேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, கிட்ட வந்தால் சாகடிச்சிருவேன் அப்படின்னு ஆக்ரோஷமாக வித்யா பேசினான். தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் நடக்கிறத பார்த்து பயந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் பொண்ணு உடம்புல அந்த ராதா ஆவி பூந்துருச்சுங்க அப்படின்னு உள்ளவங்கெல்லாம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த எதிர் வீட்டு வாசலில் அப்படியே முறைச்சி போய் முறைச்சிக்கிட்டு சிலையாக நின்னவா அப்படியே மயங்கி கீழே விழுந்தா. மயங்கின வித்யாவை வீட்டுக்கு தூக்கிட்டு போனாங்க. அவளுக்கு மயக்கம் தெளிஞ்ச பிறகு என்னம்மாச்சு, நான் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டா. உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, திடீர்னு மயக்கம்னு சொல்லி சமாளித்தாங்க. வித்யாவோட உடம்பில் எதிர் வீட்டு ராதாவின் ஆவி புகுந்தது வித்யாவுக்கு தெரியலை அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. ஒரு விபத்து மாதிரி இது நிகழ்ந்து போச்சு, ராதாவுடைய ஆவி இப்போ நீங்கிடுச்சு, நம்ம மகள் சரியாயிட்டா அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அவங்க நினப்பு தவறுன்றது அடுத்த அமாவாசை காட்டி கொடுத்தது. ஒரு மாதம் பிரச்சனை இல்லாமல் போச்சு. மறு அமாவாசை வந்த உடனே இதே மாதிரி நிகழ்ந்தது. இதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஒரு அமாவாசையிலும் இது தான் நிகழ ஆரம்பிச்சுது. அதாவது ராதா இறந்து போன அமாவாசையிலேருந்து இவங்க வந்தது பிறகு ஒரு ஒரு அமாவாசையிலும் இப்படியே நிகழ ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பயந்து போன ரவீந்திரன் எங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நேரில் வந்தார். அவரை சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வச்சேன். சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானாம் ஆண்டின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்டார் சித்தர். தெரியாதுங்க, கேள்விப்பட்டது உண்டுங்கன்னு ரெண்டு விதமாக பதில் சொன்னார் ரவீந்தர். அதாவது சும்மா இருந்த ஆத்மா, அது தற்கொலை பண்ணிக்கிட்ட ஆத்மா அந்த வீட்டிலே இருந்தது. உங்கள் மகள் என்ன ஓட்டத்தால் அந்த ஆத்மாவை இழுத்துட்டா, அது எதா பண்ணிடுமோ பண்ணிடுமோன்னு சொல்லி பயந்து பயந்து தன் எண்ண அலைகளை செலுத்திக்கிட்டே இருந்தா அந்த ஆத்மா சொன்னபடியே செய்துடுச்சு. இப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோ, உங்கள் மகளை தற்கொலை பண்ணிக்க வச்சிரும், அதுவும் கூட்டுக்கும் துணைக்கு அழைச்சிக்கும் அப்படின்னார். இவர் பயந்துட்டார் ரவீந்திரன் சொன்ன உடனே. ஆமாங்க, அவள் பண்ணது தப்பு தாங்க, நான் எவ்வளோ கண்டித்தேன், பயப்படாத பயப்படாதன்னா கேட்கலைங்க அவள், நீ முதல்ல பயப்படாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தைரியம் கொடுத்தார் சித்தர். அதுக்கப்புறம்தான் அவருக்கு கொஞ்சம் செம்பு வந்தது ரவீந்தருக்கு. ஏன் சாமி என்னை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுதுன்னும்போது, ஒன்றும் இல்லை பயப்படாத, கர்மா தான், நீ இப்படி மனவேதனை படணுன்றது உன் கர்மா, எல்லாம் இங்கே வந்துட்டே இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். அந்த பெண்ணுக்கு நீங்கள் எதுவும் சாந்தம் கொடுக்க முடியாது, அவங்க யாரோ நீங்கள் யாரோ, அவங்க அப்பா அம்மா தான் வந்து செய்யணும், அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அதனால் நான் வேறு ஒரு வழி பண்ணுறேன். அந்த பெண் வந்து உங்கள் வீட்டுக்கு வராமல்
உங்கள் மகளை தீண்டாமல் நான் பார்த்துக்கிறேன், நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில பரிகார பூஜைகள் செய்ய சொன்னார். அதுக்கு அவரும் வந்து சம்மதிப்பட்டு எங்கள் பூஜையிலையும் பணம் கட்டினார். அவரும் வீட்டில் செய்ய வேண்டியதுக்கு சொல்லி அனுப்பினோம். எல்லாம் செய்த பிறகு படிப்படியாக மாற்றம் வந்துடுச்சு. முதல்ல ஆத்மாக்கள்கிட்ட பயம் வரக்கூடாது. ஆத்மாக்களை நினச்சி பயந்தீங்கன்னா உங்களுடைய பயமே உங்களுக்கு எதிரியாக மாறிடும். உங்களுடைய மனமும் சில சமயத்தில் உடல் கோளாறுகளை உண்டாக்கும். அது உங்களுக்கு ஆத்மா மாதிரி தெரியும். அதே சமயத்தில் உண்மையிலேயே ஆத்மாக்களும் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நீங்கள் குழப்பிக்குவீங்க. ஆனால் இது வந்து உண்மையிலே ஆத்மா தான் அப்படின்னாரு சித்தர். அமாவாசைக்கு மட்டும் வந்து ஏங்க இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு கேட்டார் ரவீந்தர். அதுக்கு அவர் சொன்னார், அமாவாசை தினங்களில் வந்து ஆக்ரோஷம் அதிகரிக்கும். பொதுவாகவே ஆவிகளுக்கு ஆற்றல் அதிகரிக்கும், அவங்களுடைய தொந்தரவுகள் அதிகரிக்கும், அதனால தான். ஆனால் இந்த பெண் இறந்து போனது அமாவாசை தினம் இல்லையா, அது ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு ஆக்ரோஷமாகுது அந்த தினம் வந்தால். இதுதான் நடந்திருக்கு அப்படின்னார். மாதங்கள் கடந்தாலும் என்னால் மறக்க முடியாத அனுபவங்களில் ஒன்றா இருக்குது இது. அதை இன்றைய தினம் உங்களுக்கு தெரிவித்து விட்டேன். இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில்? வணக்கம் சார், என் பேர் மனோன்மணி, மதுரையிலேருந்து பேசுகிறேன். உங்கள் மூலமாக சித்தரையாவுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு டவுட் சார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சித்தரையாவை நாங்கள் பார்க்க வந்திருந்தேன். அப்போது வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து சித்தரையா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பரிகாரமும் சொல்லியிருந்தார், அதை நான் செஞ்சேன். பட் என்ன பிரச்சனைன்னு நானும் கேட்கல, ஐயா கிட்ட அவர் சொல்கிறத மட்டும் நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன் நான். ஸ்டார்டிங்கில் அந்த பரிகாரம் செஞ்சப்போ ஓரளவுக்கு வீட்டில் பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சது. ஆனால் சமீப காலமாக பயங்கரமான பிரச்சனை. மறுபடியும் உங்களை பார்க்க வந்திருந்தேன், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்க்க வந்திருந்தேன். ஐயா பரிகாரம் சொல்லியிருக்கிறாரு, அதை செஞ்சிட்டேன். இப்போது எனக்கு என்ன டவுட்டுன்னா சார், வீட்டில் பிரச்சனை இருந்துச்சுல, அப்போது நாங்கள் வீட்டில் வந்து கந்தசஷ்டி கவசம் சொல்லுவோம், சாமியோட மந்திரங்கள் சொல்லுவோம், இல்லை ஏதாவது துதிப்பாடல் ஏதாவது வந்து நம்ம சொல்லுவோம்ல, இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லும் பொழுது அதற்கான பயன்கள் நம்மளுக்கு கிடைக்குமா? இல்லை வீட்டில் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பயன்கள் கிடைக்காதா? ஏன்னா வீட்டில் விளக்கு போட்டால் சண்டை வரும் தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நாள் கோயிலுக்கு போகணும்னா சண்டை வந்துடும், நல்ல விஷயம் பேசும்பொழுது பயங்கரமாக சண்டை வந்துடும், தளங்கள் ஆகும், இந்த மாதிரி நிறைய இண்டிகேஷன்ஸ் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் கேட்குறேன், பிரச்சனைகள் இருக்கும்பொழுது நம்ம சாமியோட மந்திரங்கள் சொல்லும் பொழுது அதற்கான பயன்கள் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது, இருக்குமா இருக்காதா சார்? நன்றி சார், நான் அதுக்கான பதிலை எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப நாளாக உங்ககிட்ட இருந்து இது கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், இன்றைக்கி தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. நன்றி, நன்றி சார். எந்த பாதிப்பாக இருந்தாலும் கர்மா அடிப்படையில் தான் நிகழுது அப்படின்ற அடிப்படை உண்மையை நீங்கள் மறக்கக்கூடாது. ஒரு வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் பாதிப்பு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தது, துஷ்ட சக்திகள் உள்ளே உக்காந்துருச்சுன்னா சில காரியங்கள் அதுக்கு ஆற்றலை அதிகப்படுத்தி விடும். நம்ம தியானம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆற்றலை அதிகப்படணும். பூஜை பண்ண விடாமல் தடுக்கும் ஃபஸ்ட்டு, ஆனால் ட்ரை பண்ணும். நம்ம மீறி செயல்பட்டோம்னா அதுங்களுக்கு வந்து எரிச்சல் உண்டாகும், கோபம் வரும், அதனால் வந்து தடுக்கும். ஆனால் அதுவே நாளடைவில் அவங்களுக்கு ஆற்றல் அதிகரித்து விட்டுரும். தியானம் பண்ணாவே நம்ம உடம்பில் வந்து இறங்கி நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது. பக்தி பாடல்கள் போடும்போது கோபம் வரும், ஆனால் அதுக்கு பலன் கிடைக்காது. பாடல் வந்து நீங்கள் பாடலையே, நீங்கள் பாராயணம் பண்ணலையே, ஏற்கனவே யாரோ பாடி பதிவு பண்ணது தானே நீங்கள் போடுறீங்க, டேப் ரிகார்டர்லையோ சிடியிலையோ போடுறீங்க இல்லையா, அதனால் ஒன்றும் பலன் கிடைக்காதுங்க. சண்டைகள் அதிகமாக தான் ஆகிக்கிட்டு இருக்கும். நீங்கள் சொல்கிறது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அனுபவபூர்வமாக சொல்கிறீங்க.
மற்ற நாட்களில் காற்று அருளும் சக்தி இந்த மாதிரி பாதிப்பு இருக்கும்போது நமக்கு எதிர்வினையாகத்தான் செயல்படுகிறது. இதுதான் நடைமுறை உண்மை. ஐயா, விக்கிரவாணி ரவிச்சந்திரன் அவர்களுக்கு வணக்கம். நான் ஐநாவரத்தில் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். ஐயா, ஒரு சந்தேகம். ஓம் நமச்சிவாயா என்று சொல்ல வேண்டுமா, அல்லது ஓம் சிவாய நம ஓம் என்று சொல்ல வேண்டுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, இப்படி தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வந்து விளக்க முடியுமா? நன்றி. நம சிவாய அப்படின்றது தான் சரியான உச்சரிப்பு, சரியான வார்த்தை பிரயோகம். அதாவது சிவனை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் சரியான முறை. இதையே செய்தால் போகிறோம். ஐயா வணக்கம். நான் தொடர்ச்சியாக உங்களோட காணொலிகளை கேட்டுக்கிட்டு வரேன். நான் இலங்கையிலிருந்து துஷாந்த் பேசுகிறேன். எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் ஐயா. என்னென்னா, இப்போ நோஸ்ட்ரடேம், பாபா வாங்கா போன்றவர்கள் எதிர்காலத்தை எப்படி உலகம் இருக்கும், எதிர்காலத்தில் மனிதர்களை பரிமாற்றம், பரிணாம வளர்ச்சி என்ன மாதிரி இருக்கும், இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஐயா, அவங்கள விட நீங்கள் சித்தராத்மாவோடு பேசி மிகவும் துல்லியமாக பதில் சொல்கிறதா எனக்கு தோணுது. என் தந்தையார் இழந்தப்போ கூட நான் உங்களை தொடர்பு கொண்டு அதுக்கான பரிகாரங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அவட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் புதன் புதன் கிழமைகளில் நான் மதிய சாப்பாடு யாராவது ஒரு பிச்சைக்காரருக்கு கொடுத்துக்கிட்டு வரேன். எனக்கு என்னென்னா, இப்போ நாங்கள் இப்போ 2024 இருக்கோம். இன்னும் எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் மாதிரி மனிதர்கிட்ட பரிமாண வளர்ச்சி என்ன மாதிரி இருக்கும், மனிதர்கள் உடலாலேயோ இல்லாட்டி மனதாலேயோ அவங்க எப்படி வேறுபட்டிருப்பாங்க எதிர்காலத்தில், அதே மாதிரி உலகம் என்ன மாதிரியான வேறுபாட்டுக்கு போகும், என்ன மாதிரியான வளர்ச்சிகள் இருக்கும், ரெண்டாவது இப்போ வாகனங்கள் எல்லாமே பெட்ரோல்லாம் ஓடுது, எதிர்காலத்தில் என்ன மாதிரியான இருக்கும், நம்ம வந்து விண்வெளியில் இருக்க வேறு வேற்று கிரகவாசிகளோட சம்மந்தம் வச்சுருப்போமா, அவங்களோட பேச்சு தொடர்பில் இருப்போமா, அந்த மாதிரி எனக்கு எதிர்காலத்தில் இந்த உலகம் என்ன மாதிரியான ஒரு நிலையில் இருக்குங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு ஐயா. அது வருஷம் வாரியாக சொன்னாலும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி ஐயா. காலம் மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இருக்கு, நேற்று இருந்தது இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இல்லைன்றது நம்ம பார்க்குறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு நாம் சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஓட்டு வீடுகளை தான் பார்த்தோம். இப்போ பல மாடி கட்டிடங்களை பார்க்குறோம். அந்த மாதிரி மனிதர்களுடைய குணங்களும் மாறிப்போச்சு. எல்லாருமே சுயநல வியாபார நோக்கத்தோடு தான் இருக்காங்க, செயல்படுறாங்க. அதனால தான் சொல்லொழுக்கம் செயல் ஒழுக்கத்தோடு வாழுங்கன்னு சொல்லி நான் வற்புறுத்திக்கிட்டு வர்றது இந்த காரணத்தினால தான். ஆனால் இவர் சொல்கிறபடி சித்தர் ஐயா பதில் சொல்லுவாரான்னு தெரியல, கேட்டு பார்க்குறேன். ஏனென்றால் எல்லாமே மறைக்கப்பட்ட ரகசியம். எதிர்காலம்ன்றது தேவைப்படும்போது தான் அவர் வெளிப்படுத்துவார். கேட்டு சொல்கிறேன், அப்படி அவர் பதில் கொடுத்தாருன்னா நான் இந்த நிகழ்ச்சியிலே நான் ஆவிகள் உலகம் வேறு நிகழ்ச்சியில் வெளிப்படுத்துகிறேன். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.